ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமையல் ரூம்ல இருக்கேன். மசால் பெட்டி, மசாலா ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணி கிளியர் பண்ணி வச்சிட்டு இருக்கேன். அதுதான் வந்து இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் வந்து கிரைண்டர்ல மாவாட்டணும். இதுக்கு மேலே தான் நான் வந்து எனக்கும் அஸ்வினுக்கும் சமைக்கணும். அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கு. சும்மா குட்டி குட்டி டிப்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ. இதனோட ரொட்டீனுங்க, இதெல்லாம் செக்ரிகேட் பண்ணி நான் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நான் ரெகுலராக அக்சஸ் பண்ணுற ஐட்டங்கள், தினந்தோறும் சமையலுக்கு தேவையான முக்கியமான ஐட்டம்ஸ். அடுத்ததாக இட்லிக்கு வந்து ஆட்டி வைக்கணும், அதுக்காக வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து கீழே இருக்கிற இந்த ரேக்கில் நான் அடுக்கி வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து அஞ்சரைப்பெட்டி. அப்போ டைம் கரெக்டாக காட்டுமா? போயிருந்தேன்போது ரொம்ப பிசுக்கா இருந்தாலும் மஞ்சள் பொடி, கடுகு இதெல்லாம் கொட்டி இருக்கும் இல்லைங்களா? இதெல்லாம் வந்து கிளியர் பண்றதுக்கு, கிளீன் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு, ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க வந்துட்டு குளோரெக்ஸ் நான் வந்து குளோரெக்ஸ் வந்து தனியாக கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்சென்ட்ரேட்டடுங்க, அப்படியே யூஸ் பண்ணிடாதீங்க. யூஸ் பண்ணிங்கன்னா கையெல்லாம் பொங்கி போயிடும். அதனால் வந்துட்டு கொஞ்சமாக குளோரெக்ஸு, அதில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த பாத்திரத்தெல்லாம் வந்து அதுக்குள்ளே போட்டு நான் வந்து ஒரு 5 நிமிஷம் போல் ஊற வச்சுருவேன். அதுக்கப்புறம் எடுத்து நல்லா வந்து வாஷ் பண்ணணும், ஹெவியாக வாஷ் பண்ணணும். எந்த காரணத்து கொண்டும் வாசனை வந்து வரவே கூடாது, அந்த அளவுக்கு நல்லா கிளீன் பண்ணிக்குவேன். இதையே வந்து என் வீட்டுக்கு வந்த ஒரு ஒரு தோழி மூலியமா தான் வந்து நான் இதை வந்து கத்துக்கிட்டேன். ஏன்னா குளோரெக்ஸ் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். பட் இது வந்து அவங்க அழகா எனக்கு யூஸ் பண்ணி காட்டினாங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்ககிட்ட இருந்து நான் இதை கத்துக்கிட்டேன். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, இங்க பாருங்க என்னோட குக்கர். இந்த குக்கரும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீதி இருந்த குளோரெக்ஸ் போட்டு நான் இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் கூட கொஞ்ச நேரம் குளோரெக்ஸ் போட்டு ஒரு 15-20 நிமிஷம் ஊற வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக வந்துட்டு எல்லாமே வந்துடும். கூட நான் கொஞ்சம் சோடா மாவு, பேக்கிங் சோடாவும் நான் இதில் ஆட் பண்ணேன். ஒரு விஷயம், நீங்கள் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை, பட் பார்த்து யூஸ் பண்ணுங்க. குளோரெக்ஸ் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடு, கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இட்லி பாத்திரம், இந்த மாதிரி குக்கரு, ரொம்ப வந்து தீய விட்ட பாத்திரம் இதெல்லாமே நீங்கள் அந்த மாதிரி வந்து போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். லெமன் போட்டு க்ளீன் பண்ணுறவங்க இருக்காங்க, சோடா மாவு க்ளீன் பண்ணுறவங்க இருக்காங்க, சபீனா போட்டு நல்லா தேய் தேய்னு தேய்ப்பாங்க. ஆனால் சபீனாலாம் போட்டு நீங்கள் வந்து பாத்திரம் தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுடைய சிங்கில் வந்து அந்த சபீனாவோட அந்த இதுவும் இறங்குது இல்லைங்களா, அது வந்து அடப்பு கொடுக்கும். அதனால் வந்து மேக்ஸிமம் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அவாய்ட் பண்ணிவிட்டு இது வந்து ரொம்ப ரேருங்க, நான் சொல்றது அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பாத்திரத்தை ஓரளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் அந்த பளபளப்பா வந்து மெயின்டைன் பண்ணலாம். மறுபடியும் சொல்றேன், கையை உஷாரா பாத்துக்கோங்க, பார்த்து யூஸ் பண்ணுங்க. அந்த குளோரெக்ஸ் தண்ணிலாம் கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து அதில் நீங்க கை வைங்க, குளோரெக்ஸ் தண்ணியோட கை வைக்காதீங்க. இங்க வந்து ஒரிஜினலாக கிடைக்குது, நம்ம ஊரில் எப்படி கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஊரில் ஒரு வாட்டி வாங்கி பார்த்தேன், பட் எனக்கு ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால பார்த்து வாங்கிக்கோங்க. இதுவும் வந்து தேவைப்பட்டவங்க இந்த டிப்ஸ் எடுத்துக்கோங்க. அஞ்சரைப்பெட்டி, எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து இதில் எடுத்து வச்சுப்பேன். ஆக்சுவலாக 2 வச்சுருக்கேன், சைவம் ஒன்று, அசைவம் ஒன்று. வெந்தயம், சீரகம், கடுகு, உளுந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம வெஜிடேரியன் சமைக்கிறதுக்கு தேவையானது. என்னோடய அஞ்சரைப்பெட்டியில் இதெல்லாம் தான் நான் இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிற திங்ஸு. இதை நான் வந்து ஒரு இடத்துல வச்சுக்கிட்டேன் அப்படின்னா தாளிக்கும் போது எனக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம், வெந்தயம், மிளகு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, இதுதான் வந்து என்னோடய வெஜிடேரியன் சமையலில் அஞ்சரைப்பெட்டிக்குள்ளே இதெல்லாம் தான் நான் வைப்பேன். வரிசலாக கரெக்டாக வச்சுருவேன். கடுகு, கடுகு கடுத்து உளுந்து போடுற மாதிரி, அதுக்கடுத்து சீரகம், கடலைப்பருப்பு, அந்த மாதிரி வந்து எனக்கு என் கைக்கு கரெக்டாக அடுத்து என்னென்னலாம் நான் எடுத்து போடுவேனோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கரெக்டாக இந்த பாக்ஸை வந்து செக்ரிகேட் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். இந்த மஞ்சப்பொடிக்கு மட்டும் தனியாக ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்து வச்சுப்பேன், அதை வேறு எதுலேயுமே மிக்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ இதுதான் என்னுடைய அஞ்சரைப்பெட்டி, இதுதான் என்னுடைய ரொட்டீனுக்கு தேவையானது. அடுத்ததாக இதை வந்து ஷெல்ஃபில் வந்து அந்த ரேக்கில் எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன் வாங்க.
முதல்ல பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து வடகம் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், உளுந்து, இது மூணு மிக்ஸ் பண்ணி நான் ஊரில் யூஸ் பண்ணதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை வச்சுருக்கேன். தேவைன்னா எடுத்துப்பேன் நான். இது வீட்டில் போட்ட வடகம் இங்கே வச்சுப்பேன். இது அப்பப்போ தீந்து போச்சுன்னா இதில் வந்து ஃபில் பண்ணி வச்சுப்பேன். எனக்கு தேவையான அளவு வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, இது பக்கத்தில் வந்து தனி மிளகாத்தூள் வச்சுப்பேன், மசாலா பெட்டி இங்கே வச்சுப்பேன், இது வந்து தனியா தூள் இதுக்குள்ளே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச கரம் மசாலா. பெருங்காயம் இது மேலே வச்சுருவேன். இது பார்த்தீங்கன்னா வீட்லேயே அரைச்சி வறுத்து அரைச்ச சோம்பு. இது ஒரு மிளகாத்தூள். இது வந்து கரம் மசாலாவும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், சாம்பார் பொடியும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நான்வெஜ்க்கு யூஸ் பண்ணுற மசாலா இது. இது நான்வெஜ் செய்யும் போது, ஸோ அதனால் இதை எடுத்து உள்ளே வச்சுருவேன். டீ போடும்போது யூஸ் பண்ணுற மசாலா இது, வீட்லேயே வந்து ஹோம் மேட் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா ஆம்லேட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக சால்ட்டும் பெப்பரும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன், ஒன்லி ஃபார் ஆம்லேட். இது வந்து நான் ரெகுலராக எப்போவும் யூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு ஷெல்ஃபு. இதில் வடகம் வச்சுப்பேன், சாம்பார் பொடி வச்சுப்பேன், இதில் தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், சோம்பு, கரம் மசாலா. இது வந்து கொஞ்சம் சோம்பு வந்து வறுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், அப்போ தேவைனா. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சக்தி மசாலா, சாம்பார் பொடி தனியாக வச்சுருப்பேன், குங்குமப்பூ, தனியாத்தூள், டீ தூள் மிக்ஸு, ஜீரா பவுடர். இது வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் தான். அப்புறம் ஏலக்காய் தூள், கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன், தூள் பெருங்காயம் வச்சுருக்கேன். இந்த ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐட்டம்ஸ் எடுக்கும் போது தண்ணி படாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்பூன் வந்து இதுக்குள்ளே நான் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் மெயினாக சமையலுக்கு தேவையான ஐட்டம்ஸ் இங்கேருந்து எடுத்து. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்க்காக சமைக்கிறதுக்கு தேவையான குட்டி குட்டி பவுல்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல எடுத்து வச்சுருக்கேன். இது இன்னொரு மசாலா பாக்ஸு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பைசஸும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவும் எடுக்கிறதுக்கு இல்லை இவ்வளோ இருக்குது அப்படின்னா வந்து நான் வீட்லேயே கரம் மசாலா அரைச்சிப்பேங்க. நான் அதை எப்படி அரைக்கிறதுன்னு சொல்கிறேன், பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பொதுவாக வந்து பிரியாணி, கறி குழம்பு இந்த மாதிரியான நான்வெஜ் சமையலுக்கு வந்துட்டு பட்டை லவங்கம் ஆட் பண்ணுறது வந்து முழுசாக ஆட் பண்ணுறது வந்து நான் தவிர்த்துருவேன். நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா கரம் மசாலா அரைச்சி வச்சுப்பேன். என்னோட பொடி சொல்கிறேன், நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தனியா ஒரு 50 கிராம், ஏலக்காய் ஒரு 10 கிராம், பட்டை ஒரு 10 கிராம், லவங்கம் ஒரு 10 கிராம், ஜாவித்ரி சொல்லுவோம் இல்லையா அது ஒரு 5-6, பிரிஞ்சி இலை வந்து ஒரு 15 இலை போல், மிளகு ஒரு 10 கிராம். இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வந்துட்டு ஒன்றா தனித்தனியாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொடி பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சையாக கூட எல்லாமே சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது கூட இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் மினிமம் இந்த மாதிரி ஆட் பண்ணுவேன். நிறைய பேர் என்னோடய பிரியாணி மசாலா கேட்டிருந்தாங்க, அதுக்காக சொல்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சத்து மாவு கஞ்சி. சத்து மாவு கஞ்சி வந்து குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்க கூட சாப்பிட்லாம், வயசானவங்களும் சாப்பிட்லாம். எல்லாருக்கும் தேவையான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் தான் இது. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக வேணும். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஐட்டம் மட்டும் பேக்கெட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதில் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உளுந்துங்க, தோலோடு எல்லாமே வந்து நான் சொல்கிறது எல்லாமே ஒரு சின்ன சின்ன கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உளுந்து தோலோடு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு தோலோடவும் கொஞ்சம், தோல் இல்லாமல் கொஞ்சம். கோதுமை, கொள்ளு, பார்லி, முந்திரி, ஏலக்காய், பொட்டுக்கடலை, பாதாம், பிஸ்தா. அரிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டு அரிசி, அதுவே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது நான் சொல்கிற ஐட்டம். இது இல்லாமல் நீங்கள் கூட வேறு என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சோளம் ஆட் பண்ணிக்கலாம், மூக்கடலை ஆட் பண்ணிக்கலாம், வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம், ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது.
வீட்டில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே வந்து அலசி தனித்தனியாக காய வைங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியாக வறுத்துக்கோங்க. மிக்சியில் அரைச்சிடுங்க. ஜல்லடையில் போட்டு சளிச்சிட்டு அதுக்கப்புறம் அது இந்த மாதிரி பாருங்கள் எப்படி காசணும்னு சொல்கிறேன். 2 ஸ்பூன் சத்துமாவு கஞ்சியில் 1 டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு லைட்டாக சிட்டிக்க உப்பு போட்டு வெல்லம் போட்டு காசி குடிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு. நம்ம எல்லாருக்குமே வந்து தேவைப்படுற ஒரு ஐட்டம். ஒரு நாளைக்கு 1 டம்ளர் குடிக்கிறதுனால வந்துட்டு அந்தளவுக்கு ஒன்றும் வெயிட்டெல்லாம் ஒன்றும் போட மாட்டோம். நமக்கு எல்லா விதமான எனர்ஜி தேவை இல்லையா, அதுக்காக தான். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய வேலை இருக்குது. இதுக்கு மேலே தான் கிரைண்டரில் மாவாட்டணும் சமைக்கணும் இன்னும் நிறைய இருக்குது. தம்பி ஸ்கூலில் இருக்காப்புல எனக்கு வீடியோ எடுக்கவும் யாரும் வந்து ஹெல்ப்புக்கு இல்லை. ஸோ என்னாலே எல்லா வேலையும் செய்ய முடியல. அதனால் என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும் டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போன்ற இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் டு ஆல். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இந்த கிச்சன் நம்ம எப்படி மாற்றோம் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். ஓகே, சி யூ, பை பை, டாடா. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன சின்ன சின்ன இந்த கிச்சன் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சது முடிஞ்சால் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். சி யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பாய் பாய், டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.